இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ படிப்பினைகள். பழைய காலத்து தப்சீர் புக்கு என்ன மாதிரி அப்படின்னா, 1970களில் வெளியிட்ட இந்த தப்சீர் புக், ரொம்ப பழமையான இந்த அட்டை. இவையெல்லாமே சில செய்திகளை நமக்கு சொல்லதான் செய்யுது. நம்முடைய முன்னோர்கள் என்ன மாதிரியான இபாதத்துகளுக்கு, இறை செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான பணிகளை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. அதில் இறைவனுடைய செய்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, எனவே ஒரு கூட்டத்தினர் இதனை விட்டு மாறிய போதிலும் அவர்களை அல்லாஹ் போக்கிவிட்டு தனக்கு பொருத்தமான வேறொரு கூட்டத்தினரை கொண்டு வருவான். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் அவனது மார்க்கத்தின் மீது உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கூட்டம் சரியில்லாமல் அல்லாஹ்வினுடைய செய்திகளை முழுமையாக தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருக்கும்போது அவங்க இதிலிருந்து விலகினப்பையும் இன்னொரு கூட்டத்தை வந்து உள்ளே கொண்டு வந்து த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக அவங்களை உருவாக்குறான். அவங்களுக்கு 4 குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி 4 இலக்கணங்கள் அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் 4 விதமான சிறப்பு இலக்கணங்களை பெற்றிருப்பார்கள். என்ன அப்படின்னா, 1, அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். ஃபர்ஸ்ட் 1. 2, உண்மை விசுவாசிகள் மீது இரக்கம் காட்டுவார்கள், நிராகரிப்பவர்கள் மீது கண்டிப்பாக இருப்பார்கள். 3, அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் புரிவார்கள். 4, நிந்தனை செய்பவர்களின் நிந்தனைக்கு அவர்கள் பயப்பட மாட்டார்கள், ரொம்ப துணிச்சலா இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் செய்வது அப்படின்னா குதிரை ஏறி வாள் எடுத்துக்கிட்டு போர் செய்வது அப்படிங்கிறது மட்டுமல்ல, இங்க நடக்கக்கூடிய பொய், புறம், அவதூறு அப்படிங்கிறதுக்கு எதிராக நேர்மை என்ற வாழ்க்கையை எடுத்து முன்னெடுத்து வாழ்றதும் ஜிஹாத் தான். அதுவும் போர் செய்யறது தான் அல்லாஹ்வின் பாதையில். அல்லாஹ் ஹலால் என்ற பெயரில் கொடுத்திருக்க விஷயங்களை நோக்கி நகர்வதற்காக எவ்வளவோ விஷயங்களை, வழிகளை தாங்குவதும் ஜிஹாத், போர் செய்வது தான். அப்ப இந்த 4 விதமான குவாலிட்டிஸ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் வந்து யாரை இடமாற்றி யாரை எப்படி கொண்டு வருவாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. நிச்சயமாக இந்த 4 குவாலிட்டிஸ் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்கிறத அகத்தாய்வு செஞ்சுக்கிற வேண்டிய தருணம் இந்த தருணம். இறைவன் அந்த பாக்கியத்தை நம் யாவருக்கும் தருவானாக. ஆமீன்.